ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உண்மையான சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதை பற்றி பேசுவதற்காக அடியன் சக்தி சோமையா அவர்களும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி. இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் சற்றேறக்குறைய ஒரு ராசிக்கு 2.5 வருஷம், அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், அதுக்கு அடுத்தது குரு பகவான் 1 வருஷம். இப்போ இந்த 2.5 வருஷத்தில் உண்டான பெயர்ச்சி அப்படின்னாக்க உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வரார். எப்போ வராரு அப்படின்னாக்க 20/12/2023 புதன்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இவர் மாறுறது எதில் மாறுறாரு அப்படின்னாக்க அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலேருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு மாறுறாரு. இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை வருஷம் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கார். 2.5 வருஷம் அப்படின்னாக்க 6/3/2026 வருடம் கும்பத்தில் இருக்கார். இதுக்கு நடுப்புற ஒரு சில வக்ரம் வராறாரு, ஆனால் வக்ரமாயும் அவர் கும்பத்தை விட்டு திருப்பி மகரத்துக்கு போகலை, அதனால் அதுவும் கும்பத்திலேயே இருக்கிறாரு. அப்போ இந்த சற்றேறக்குறைய 2.5 வருஷமும் சனி பகவான் இருக்கிற இடம் கும்பத்தில். சரி, இதுக்கு நடுப்புற மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பெயர்ச்சி எப்பப்போ இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி எப்பப்போ இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒருத்தருக்கு பலன் சொல்லும் பொழுது கோல்சார பலன் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இதில் மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்னா சனி பகவான் 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார அடுத்து மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது ராகு கேது பகவான். அப்போ இந்த ராகு கேது பகவான் எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க 26/4/2025. அப்போ இந்த இதில் விசேஷம் என்னென்னாக்க எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போவாங்க, ராகு கேது மட்டும் இடவேட்டில் போவாங்க. அப்போ இந்த ராகு வர்றது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சியை சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1 வருஷம் 360 நாள்லேருந்து 365 நாளில் பெயரக்கூடியது குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த பெயர்ச்சிக்குள்ளார 2 முறை அவர் பெயர்றாரு. அப்போ 2 முறை பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 1 மே 2024 ஒரு பெயர்ச்சி நடக்குது, அதுக்கு அடுத்தது 1 மே 2025 இன்னொரு பெயர்ச்சி நடக்குது. அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்போது நீண்டகால பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜனன ஜாதகம் 50%, கோல்சாரம் 25%, இதை தவிர தசாபுத்தி 25%, இது 4 3 சேர்த்தா தான் மொத்த பலன்களும் சொல்ல முடியும். அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியும் வச்சு இந்த 2 குரு பெயர்ச்சியும் வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார நடக்குது. சரி, இதுக்கு அடுத்தது அடுத்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 பெயர்றாரு. அப்போ பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க மிக எளிய பரிகாரங்களை நாம் சொல்ல போகிறோம். மிக எளிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது. அதுவும் ஆலய வழிபாடில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆலயங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திர மாநிலத்திலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்ல போகிறோம். அடுத்தது இதுலேயே நம்மளோட பொறுத்தளவுக்கு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனி காயத்ரி ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் காகத்தஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். வீட்டில் இருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம். இதை நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க கடைசியில் இதை போட்டுடுறோம். ஏன்னா இப்போ சொல்லும்போது கேட்கும், ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடும், அதனால் அதை ஸ்டில்லாகவும் போடுறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நற்பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கெடுபலன்கள் என்ன, அடுத்தது அந்த கெடுபலன்கள் வந்தால் அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன, அந்த பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன கிழமையில் போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதம் மிருகசீரிஷம்
ஒன்று ரெண்டு பாதம், ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம். ஆக இந்த ஒன்பது பாதங்களை கொண்டவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இது காலம் வரைக்கும் இருந்தார். இப்போது அவர் வந்து உங்களுடைய தொழிற்சானமாகிய பத்தாம் இடத்துக்கு போகிறார். இந்த பத்தாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பெரிய சிறப்பா அப்படின்னு கேட்டால் சிறப்பில்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழில்துறையில் வந்து நல்ல விதமாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மேலும் அவருடைய அவர் வந்து அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த வீடுகளை எல்லாம் பார்க்கறதுனால இதனால் என்ன நிகழ்வுகள்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவங்க சொல்லுவார். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரனுடைய ராசிகளுக்கு சனி பகவான் யோகர் அப்படிம்போம். அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தும் யோகம் செய்தார், பத்தாம் இடத்துல இருந்தும் யோகம் செய்வாரா? கண்டிப்பாக யோகம் செய்வார். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அவருக்கு அது சொந்த வீடு. அப்போ யாருமே சொந்த வீட்டுக்கு நம்ம துரோகம் பண்ணுவோமா? அதனால் பண்ண மாட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று, சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், இந்த ப்ராப்ளங்கள் நமக்கு என்னென்ன ஒரு படிப்பினையை கொடுத்து நம்மளை தொழிலில் நல்லபடியாக்குவார். எப்பொழுதுமே கிடைக்காத லாபம் திடீர் திடீர்னு இலவசமாக கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நெக்கலாக இருப்போம். ஆனால் ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு அவர் கொடுக்கும்பொழுது அடுத்த நாளவே நம்ம ரொம்ப உஷாராக இருப்போம். சரி, இப்போ இவங்க பார்வை பலம் என்னென்ன இடத்துல சனி பகவானுக்கு? எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு, சனி பகவானுக்கும் ஏழாம் பார்வை உண்டு. இதை தவிர விசேஷ பார்வைகள் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு கிரகங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மூணு கிரகங்களில் ஒரு கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அவர் பார்க்கக்கூடியது மூணாம் பார்வையாக, விசேஷ பார்வையாக பார்க்குறார். அப்போ விசேஷ பார்வை எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி பன்னெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், வீட்டை விட்டு வெளியில் போய் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இவர் பார்க்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு எது தொடர்பா? வேலை தொடர்பா. அதே போல் ஒரு சில பேருக்கு பிஆரு, ஒரு பேருக்கு சிட்டிசன்ஷிப்பு, இதெல்லாம் விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, எப்படி சாமி அவர் பன்னெண்டை பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னாக்க, அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் ராகு பகவான் இருக்கார். அதுவும் என்ன ராகுவாக இருக்கார்? குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராகுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு கோதண்ட ராகு. அப்போ அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார். பன்னெண்டில் உள்ள குருவையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு. அடுத்தது படிப்பு விஷயமாகவும் போகலாம், உத்தியோக விஷயமாகவும் போகலாம். அடுத்தது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிட்டிசன் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு. அது அவருடைய தகப்பனாரான சூரியனுடைய வீடு. அப்போ இந்த காலகட்டங்கள் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் வண்டி, வாகனம் இது எல்லாத்துக்கும் உண்டான ஸ்தானம், இதை தவிர மாத்ருவுக்கு உண்டான ஸ்தானம். அப்போ இந்த காலகட்டங்களில் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு சின்ன உபாதை வந்தால் கூட உடனடியாக உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எந்த விதமான பிரச்சனையும் இருக்குமா? பிரச்சனையும் இருக்காது. சரி, அடுத்தது சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு. பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ பத்தாம் இடம்ன்றது நம்மளுடைய தொழில் ஸ்தானம் அப்படிம்போம், ஜீவனஸ்தானம் அப்படிம்போம். இதுவரை தொழிலில் இருந்த முடக்கங்கள் அத்தனையும் விலகும். என்ன சாமி,
சனி பார்த்தா பாழுன்றீங்க, தொழிலில் விளக்கம் அப்படின்றீங்களே, கொஞ்ச காலம் மட்டும்தான் குருவோடைய பார்வை இல்லாதனால் அப்படின்றது அஞ்சு ஒன்று அஞ்சு வரலாம். ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் அந்த இடத்த பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறாரு, தனக்காரனான குருவும் பார்க்குறாரு. அதனால் தொழிலில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா கொடுப்பார். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு நல்ல யோகமான சனிப்பெயர்ச்சின்னே சொல்லலாமா, யோகமான சனிப்பெயர்ச்சின்னே சொல்லலாம். சரி, இதை தவிர ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 20/12/2023 6/3/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 2.5 வருஷத்தில் பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது மெல்ல செல்லும் கிரகங்கள் பெயர்ச்சி, ஒன்று ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது 26/4/2025 பெயர்றாரு. இதுக்கு இடையில் குரு பகவான் 2 ட்ரிப்பு பெயர்றாரு, 1/5/2024, 1/5/2025. அப்போ இந்த பெயர்ச்சிகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுதே 2.5-3 வருஷத்தை பற்றி பேசுவோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் நம்ம தொழிலை மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா, அவர் வந்து கர்ம காரகர். அதனால் உங்களுக்கு உண்டான கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை, தொழில், இந்த மாதிரியான பணவரவு, உங்கள் வீட்டை நடத்தக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து காரகத்துவம் பெறுறதுனால கண்டிப்பாக சனி பகவான் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இப்போ வந்து சனி பகவானுடைய இந்த 2.5 வருஷத்தில் வந்து மிச்ச கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்பொழுது, ராகு பகவான் 2025 4ஆம் மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கே வரார். குரு பகவான் 2 தரம் மாறுறார் அதையும் சொன்னார். இப்போ குரு பகவான் மாறும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2024 மே 1ஆம் தேதி வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்றார். வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ பிரிந்து செல்லக்கூடிய யோகமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பணவரவிற்கு கண்டிப்பாக பங்கம் இருக்காது. அதாவது அயல் நாட்டு வெளிநாட்டு இது கரன்சிஸ் உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உட்காடுறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா திடீர் பண யோகம் வரும். ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான எந்த இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திடீர் பண யோகங்கள். ஏன்னா 8ஆம் அதிபதியே ராசியிலேயே உட்காடுறது பெரிய ஏற்றம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சனி பகவானை பொறுத்தவரையிலும் மிக சிறந்த யோகர். அதாவது ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு உண்டானவர். 9/10 அதிபதி 10ஆம் இடத்தில் போய் ஆட்சி பெற்று போகிறார் அப்படின்னா பெரிய ஏற்றம். அதனால் வந்து தர்ம கர்ம அதிபதி யோகம்னு கூட சொல்லலாம். 9/10 அதிபதி 10ஆம் இடத்துலேயே சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வரக்கூடியது அபரிமிதமாக வந்தாலும் தொழிலில் நீங்கள் அதில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அது உங்களை வந்து உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்திலையும் உங்களை ஏற்றி கொடுக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் 2024 மே 1ஆம் மாதம் வர்றதுனால அவர் 5ஆம் பார்வையில் வந்து பார்க்குறாரு. அதனால் சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து தர்ம கர்மத்தை செய்வார். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமும் குரு பகவான் பார்வையினால் ஏறும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாகவே இந்த 2024லிருந்து 25 வருஷம் இருக்கும். இந்த 25ஆம் வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். 2ஆம் இடத்துல போய் சமசப்தமத்தில் 8ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா, வெளிநாடு போகக்கூடிய யோகம், பிஆர் வாங்கக்கூடிய யோகம், உங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அதை தவிர வந்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் வர்றார். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது பாம்பாவது இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் போகும்பொழுது குரு பகவானாலும் பார்க்கப்படுறார். ரெண்டுமே சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்களேனால் இந்த காலகட்டத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நாட்டை விட்டோ வீட்டை விட்டோ பிரிந்து சென்று தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிற்கு போய் வேலை செய்யக்கூடிய, அதுவும் வந்து இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, பஞ்சு, அதை தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும்
இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னாலும் உங்களுடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார்கள். சரி, இந்த மாதிரியான பொசிஷனில் வந்து என்ன எளிய பரிகாரங்கள் செய்தால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏற்றம் மேலும் பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றத வந்து ஐயா அரியரிஷபமாக கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா தெளிவாக அருமையாக விளக்கம் சொன்னீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சிற்சில கெடுபலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது ரெண்டு, ரிஷபராசிக்கு நல்ல யோகம் கொடுக்குறாரு, அதை மேன்மேலும் வளர்க்கணும், அதை மேல்மேலும் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன எளிய பரிகாரம். சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் கொண்டது திருநள்ளாறு, காரைக்கால்லேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த காரைக்கால்லேருந்து 7 கிலோமீட்டர் உள்ளவங்க இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி நடக்கிறவங்க தான் போகணும். மற்றவங்க அங்கே போகிறது சிறப்படையுமா? சிறப்படையாது. அப்போ இந்த காலகட்டங்களில் அங்கே திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு போயிட்டு நேரடியாக சனீஸ்வர பகவானை போய் கண்டு தொழக்கூடாது. ஃபஸ்ட்டு நலகுளத்தில் போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரதானம் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயில் 200 கிராம் நல்லெண்ணெயை வாங்கிட்டு அதில் 1 ரூபா காயினை பார்த்துட்டு அதை பக்கத்தில் உள்ள நல களி தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த இழுப்பச்சட்டியை கொடுத்துட்டு ஒரு சதுர் தேங்காய், அதாவது விடலைக்காய் ஒன்று உடைச்சிட்டு நேராக கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரவனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கு அடுத்தது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் அல்லது அர்ச்சனை. இதை பண்ணினோம்னாக்க பிரச்சனைகள் விலகுமா? விலகும். சரி சாமி, எனக்கு திருநள்ளாறு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில், புராதான சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு, அடுத்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 வரலும், சனிப்பெயர்ச்சி முடிகிற வரலும் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்தில் பொறுத்த அளவுக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா? விலகும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கிறது, பாக்கி கிரகங்களுக்கு கொடுக்கல. அதனால் இது சரி, இதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய வீட்டில் இருந்துகிட்டே சனி காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இதை டெய்லி எட்டு சொல்லிட்டு வாங்க. இதை தவிர இந்த 2.5 வருஷங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள பிராமணர்களாக இருந்தாங்கன்னாக்க கொடை தானம் பண்ணுங்க. அதே போல் பர்ஸு, லெதரு, இது எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனைகள் ஓயும். சரி சாமி, அது கொடை மட்டும் கொடுத்தா போதுமா, அது கூட காசும் கொடுக்கணுமா அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் காசு கொடுக்கக்கூடாது. குடை தானம் அல்லது லெதர் பர்ஸு இதை மாதிரி உண்டான தானங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? விலகும். சரி, இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்குது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான காலம், இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தேன்னா சனி பெயர்ச்சி இந்த ஒரு 2.5 வருஷமும் பார்த்தேன்னா 9/10 பத்தாம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது ரொம்ப ஜாகிரதையாக 1 தடவைக்கு 4 தரம் யோசித்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் சனி பகவான், எந்த ஒரு காலகட்டத்திலும் யோகராக இருந்தாலும் தடைகளை கொடுத்துத்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அதில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வெளிநாடு போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலை செய்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எந்த வேலையில் இருக்காலும் நிச்சயமாக ஊரை விட்டோ நாட்டை விட்டோ நிச்சயமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் கணவன் மனைவியிடையே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதியும் வந்து குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு சம 10ஆம் பார்வையாக வந்து 7ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு பார்க்குறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகளினால் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவார். இந்த சனி பெயர்ச்சியிலே இந்த காலகட்டத்தில் வந்து 10ஆம் இடம் அதீத பலம் பெற்று போகிறது. அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசியில் 1 வருஷம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள், காம்னஸ் ஆஃப் மைண்டு, ஒரு தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்றதையும் சொல்கிறோம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான பொன்னான பெயர்ச்சி அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.